24வது ஸ்லோகம். அபீக்ஷ்ணசஸ்தே கதிதம் ஞானம் விஸ்பஷ்ட யுக்திமத் ஏதத் விஜ்ஞாய முச்யேத. கர்மயோகத்தினுடைய ஞான யோகத்தினுடைய சாராம்சத்தை பகவான் கூறி முடிவுரை இப்பொழுது செய்ய இருக்கின்றார். இனிமேல் பகவான் உத்தவரிடம் உனக்கு புரிந்ததா என்று அர்ஜுனனிடம் கேட்டது போல் கேட்பார். பிறகு உத்தவர் பதில் கூற இந்த பகுதியானது நிறைவு பெற உள்ளது. இதில் பல ஸ்ருதி என்று இதை கூறுகின்றோம். இந்த நூலை படிப்பதனால் உபதேசிப்பதனால் என்ன பலன் நாம் அடைகின்றோம், அதை பற்றித்தான் கூறிக்கொண்டு வருகின்றார். அபீக்ஷ்ணதக தே கதிதம், பல கோணங்களில் தெளிவாக உனக்கு உபதேசிக்கப்பட்டது. விஸ்பஷ்ட யுக்திமது, இந்த அறிவானது தர்க்கத்தின் துணை கொண்டும் தெளிவாக உபதேசிக்கப்பட்டது. ஏதத் விஜ்ஞாய முச்சியேத, இதை அறிபவன் முக்தியை அடைகின்றான். நஷ்ட சம்சயக, சந்தேகங்களை நீக்கியவனாக மோட்சத்தை அடைகின்றான். மேலும் பகவான் நான் உனக்கு தெளிவாக கூறினேன் என்று கூறி இந்த ஞானம் கேட்பது, இதை உபதேசிப்பது, இதனால் பலன்களை கூறப் போகின்றார். 25வது ஸ்லோகம். சுவிவிக்தம் தவ பிரஷ்னம் மயைததபி தாரயேத் சநாதனம் ப்ரஹ்ம குஹ்யம் பரம் ப்ரஹ்மாதி கச்சதி. சுவிவிக்தம் தவ பிரஷ்னம், தவ என்று பகவான் உத்தவரை குறிப்பிடுகின்றார். தவ உத்தவரான உன்னுடைய பிரஷ்னம் கேள்வியானது சுவிவிக்தம், தெளிவாக அதற்கு பதில் கூறப்பட்டு விட்டது. சுவிவிக்தம்னா ரொம்ப தெளிவாக கூறப்பட்டு விட்டது, விளக்கமாகவும் தெளிவாகவும் உன்னுடைய கேள்விக்கு பதில் என்னால் கூறப்பட்டு விட்டது. இந்த அத்தியாயத்தில் கேட்ட கேள்வி மட்டுமல்ல, முழு உத்தவ கீதையில் நீ என்னென்ன கேள்வி கேட்டாயோ அனைத்து கேள்விக்கான பதில் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. மயா என்னால், என்னால்னா இந்த இடத்துல கிருஷ்ண பகவானாகிய என்னால். இப்போ என்னால் உன்னுடைய கேள்விக்கு பதில் மிக தெளிவாக கூறப்பட்டு விட்டது. இனி பகவான் என்ன சொல்றார், இதை நீ உணர்ந்து மோக்ஷத்தை அடையப் போகின்றாய் அல்லது அடைகின்றாய், இதை யாரெல்லாம் உணர்கிறார்களோ அவர்களும் மோக்ஷத்தை அடைகிறார்கள். இது உத்தவருக்கு தானே சொன்னது, அவரு தானே மோக்ஷத்தை அடைய முடியும், எனக்குன்னு தனியாக கொடுக்கலையே அப்படியெல்லாம் நம்ம சொல்றோமல்ல, இது அவங்களுக்கு எனக்கு இல்லையேன்னு. அப்படி அல்ல, இந்த அறிவை யாரெல்லாம் அடைகிறார்களோ அவர்களும் மோக்ஷத்தை அடைகிறார்கள். ஏதத் அபி தாரயேத், ஏதத் அபி என்றால் இந்த தத்துவத்தை, அபி யாரெல்லாம், தாரயேத் உணர்கின்றார்களோ, தனக்குள் வாங்கி கொள்கின்றார்களோ. இங்க தாரயேத் அப்படின்னா அதை உள்வாங்கி கொள்ளுதல், அதாவது குரு கொடுக்கிறார், எவ்வளவு வேகமாக சிஷ்யங்கிட்ட போகுதோ அவ்வளவு வேகமாக சிஷ்யன் திருப்பி கொடுத்துட்டான், நான் எதையும் வச்சுக்கிறது இல்லைன்னு சொல்லி. அப்படி இல்லாமல் தாரையே, அதை தனக்குள் வாங்கி கொள்ள வேண்டும்.
யார் யாரெல்லாம் இதை உள்வாங்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் சனாதனம் பிரம்ம குஹ்யம் பரம் பிரம்ம அதிகச்சதி, அவர்கள் பிரம்ம அதிகச்சதி பிரம்மத்தை அடைகின்றார்கள். உன்னுடைய கேள்விக்கு பதிலை யாரெல்லாம் உணர்கிறார்களோ அவர்களும் பிரம்மத்தை அடைகின்றார்கள். இனி முதல்ல இருக்கிற மூன்று சொற்கள் அந்த பிரம்மத்திற்கு அடைமொழி. அப்படி கடைசியிலிருந்து பார்த்துட்டு வருவோம். பரம் பிரம்ம அதிகச்சதி, மேலான நிர்குண பிரம்மத்தை அடைகின்றார்கள். இங்க பரம் பிரம்ம என்பது நிர்குண பிரம்மத்தை குறிக்கின்றது. ஏன்னா சகுண பிரம்மத்தை அடைதல் அப்படிங்கிறது ஒரு தேவதா பாவம் அல்லது லோக பிராப்தி, அதை அடைஞ்சா மீண்டும் நம்ம பிறக்கணும். பரம் பிரம்மத்தை அடைந்தால் அது விதேக முக்தி. அப்படி பரபிரம்மத்தை அடைகின்றார்கள், அதிகச்சதின அடைகிறார்கள் பரபிரம்ம. அதற்கு முன் உள்ள சொல் பிரம்ம குஹ்யம். இங்க பிரம்ம குஹ்யம் என்ற இடத்தில் பிரம்ம என்ற சொல்லுக்கு வேதம் என்று பொருள். பிரம்ம குஹ்யம்னா வேத குஹ்யம் என்றால் வேதத்துக்குள் மறைந்துள்ள இரகசியமான தத்துவத்தை, வேதத்துக்குள்ள மறைந்துள்ள இரகசிய தத்துவத்தை. இப்ப வேதம் வந்து ஒரு சீக்ரெட்டை வச்சிருக்கு, அந்த சீக்ரெட்டு தான் இந்த பிரம்ம ஞானம். இப்ப பிரம்ம குஹ்யம்னா வேத குஹ்யம், வேதத்தில் மறைக்கப்பட்டுள்ள இந்த தத்துவத்தில். காரணம் என்னன்னா ரொம்ப பேர்த்துக்கு வேதம்னு சொன்னா கர்மகாண்டம் பூஜைகள் பல ஸ்ருதி தான் தெரியும். ஆனா வேதம் வந்து அதெல்லாம் வந்து அதற்காக சொல்லவில்லை, இந்த பிரம்மத்துக்காகத்தான் அதெல்லாம் சொல்லப்பட்டு. இப்ப வேதத்துல எவ்வளவு காமிய கர்மங்கள் உபாசனைகள் விஷயங்கள் பேசியிருந்தாலும் அதனுடைய உள் நோக்கம் வந்து எப்படியாவது இந்த பிரம்மத்தை பற்றிய அறிவை புகட்ட வேண்டும் என்பதுதான். ஆகவே வேத குஹ்யம், இப்ப வேதத்தில் மறைபொருளாக உள்ள இந்த பிரம்மத்தை அடைகின்றார்கள். பிறகு முதல் சொல் இரண்டாவது வரியில் சனாதனம். சனாதனம் பிரம்ம, அழியாத மாறாத என்றும் உள்ள. இப்ப என்றும் உள்ள பிரம்மத்தை அடையும் பொழுது இவன் அடைகின்ற பலனும் சனாதனம், இவன் அடைகின்ற பலனும் மாறாதது. ஏன்னா இவன் அடைகிற பிரம்மன் அப்படிப்பட்டது, அப்படிப்பட்ட பிரம்மத்தை அடையும் பொழுது இவன் அடைகின்ற பலனும் சனாதனம், அதாவது என்றும் உள்ள அழியாத மோட்சஸ்வரூபத்தை ஒருவன் அடைகின்றான். இனி வருகின்ற சில ஸ்லோகங்களில் இதை உபதேசிப்பதனால் கிடைக்கின்ற பலன், இதை படிப்பதனால் கிடைக்கின்ற பலன், இதை புரிந்து கொள்வதனால் கிடைக்கின்ற பலன் என்ற பல ஸ்ருதியை அடுத்து மூன்று ஸ்லோகங்களில் பகவான் குறிப்பிடுகின்றார். இதை சொல்வதனாலும் பலன் இருக்கு, ஓதுவதனாலும் பலன், நாம் கேட்பதனாலும் பலன். என்ன பலன் கிடைக்கும்? கேட்டு புரிந்து கொண்டால் மோக்ஷங்கிற பலன், அதை கூறுகின்றார். 26வது ஸ்லோகம். ய ஏதத் மம பக்தேஷு சம்ப்ரதத்யாத்சு புஷ்கலம் தஸ்யாஹம் ப்ரஹ்மதாயஸ்ய தத்யாத்மானமாத்மனாம். இந்த ஸ்லோகத்தில் உபதேசிப்பவர்களுக்கு நான் என்ன செய்கின்றேன், இந்த அறிவை பெற்று அதை மற்றவர்களுக்கு கொடுப்பவர்களுக்கு நான் கொடுக்கின்ற பலன், அடுத்த ஸ்லோகத்தில் கேட்பவர்களுக்கு பலன் சொல்ல போறார். யஹ ஏதத், யார் இந்த தத்துவத்தை, இந்த இடத்துல உத்தவ கீதையை, யார் இந்த உத்தவ கீதையை மம பக்தேஷு என்னுடைய பக்தர்களுக்கு,
என்னுடைய பக்தர்களுக்கு சம்ப்ரதத்யாத் சுபுஷ்கலம். சம்ப்ரதத்யாத் என்றால் உபதேசிக்கிறார்களோ, எடுத்து வழங்குகிறார்களோ. நான் படிச்சிட்டேன், யாருக்கும் சொல்ல மாட்டேன், நானே வச்சுக்குவேன் இல்லாமல் யார் எடுத்துரைக்கின்றார்களோ. சுபுஷ்கலம் என்றால் பெருமை வாய்ந்த முழுமையான இந்த தத்துவத்தை, ஏதத் உத்தவ கீதைங்கிற டீச்சிங், இந்த உத்தவ கீதைங்கிற சாஸ்திரத்தை. சுபுஷ்கலம் அப்படின்னா பெருமை வாய்ந்த முழுமையான உயர்ந்த பலனை கொடுக்கின்ற இந்த சாஸ்திரத்தை யார் எடுத்துரைக்கிறார்களோ, தஸ்ய அவர்களுக்கு பிரம்மதாயஸ்ய, இந்த ஆத்ம ஞானத்தை கொடுக்கின்ற அவர்களுக்கு, பிரம்மதாயஸ்யன இந்த பிரம்ம ஞானத்தை புகட்டுகின்ற அவர்களுக்கு, அகம் ததாமி, நான் அவர்களுக்கு கொடுக்கின்றேன். நான் அவங்களுக்கு என்ன கொடுக்கறேன், ஆத்மானமாத்மனா, என்னையே என்னால் அவர்களுக்கு கொடுக்கின்றேன். அப்படின்னா என்னுடைய முழு அனுகிரகத்தை அவர்களுக்கு கொடுக்கின்றேன். ஆத்மானம்னா தன்னை, ஆத்மனான தன்னால், நானே என்னை அவர்களுக்கு கொடுக்கின்றேன். இப்போ இதனுடைய சாராம்சம் என்னன்னா, இதை எடுத்து உரைப்பவர்களுக்கு என்னுடைய பூர்ண ஆசீர்வாதத்தை நான் கொடுக்கின்றேன். இதை வந்து எடுத்து சொல்பவர்கள் ஞானிகள்ங்கிற அடிப்படையில் சொல்கிறார். அதனால் அவங்களுக்கு ஞானம் கிடைக்கும் அப்படின்னு பகவான் சொல்லலை, ஏன்னா கேட்பவர்களுக்கு ஞானம் கிடைக்கும்னு சொல்கிறார். இப்போ ஏற்கனவே கேட்டு ஞானத்தை அடைந்தவர்களுக்கு நான் என்னை கொடுக்கிறேன்னா என்ன அர்த்தம், அவர்கள் ஞான நிஷ்டையுடன் இருப்பார்கள், அவர்களுடைய மனசில் நான் தான் இருப்பேன், அந்த ஞானம் நிஷ்டையாகும். அதனால் டீச்சிங் அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே லவுடு திங்கிங் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சத்தமாக யோசிக்கிறது தான் டீச்சிங். மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படுதோ இல்லையோ சொல்பவர்களுக்கு பிரயோஜனப்படும். அப்படி ஒருத்தர் டீச் பண்ணும்போது யார் ரொம்ப பக்கத்திலிருந்து அந்த டீச்சிங்கை கேட்கிறார்கள், அவங்க காது தான். யாரோட காது ரொம்ப பக்கத்தில் இருக்குன்னா அவங்க காது தான். அதனால் இந்த உபதேசம் அவர்களுக்கே பயன்படும், அவர்கள் என்னை உணர்வார்கள். இனி அடுத்த இரண்டு ஸ்லோகம், கேட்பவர்களுக்கு என்ன பலன், உபதேசிப்பவர்களுக்கு பலன் என்னன்னா ஞான நிஷ்டைன்னு புரிஞ்சுக்கலாம். ஒரு அறிவு இருந்தால் அந்த அறிவு நிலை பெறும், கேட்பவர்களுக்கு என்ன பலன். அடுத்து 27வது ஸ்லோகம், ய ஏதத் சமதீயீத பவித்ரம் பரமம் சுசிம் சபூயேதாஹரஹர்மாம் ஞானதீபேன தர்ஷயன். யஹ ஏதத் சமதி ஈத, சமதி ஈத என்றால் படிக்கின்றார்களோ. ஒரு முறை உத்தவ கீதையை கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஜென்மத்தில் அந்த புஸ்தகத்தை எடுக்கிறதில்லேன்னு இல்லாமல் அதை மீண்டும் மீண்டும் யார் படிக்கின்றார்களோ. சில சமயம் படித்து முடிச்சுட்டா இந்த ஸ்கூல்ல எல்லாம் அடுத்த கிளாஸுக்கு போயிட்டா பழைய கிளாஸ் புஸ்தகத்தை தூக்கி எறிகிறதுல கிழிச்செறியறதுல ஒரு சந்தோஷம் வரும். காரணம் என்ன, படித்து முடித்தாச்சு, இனி அதை வேண்டித்ததில்லையே. அப்படி இல்லாமல் யார் சமதி ஈதன்னா தொடர்ந்து படித்து கொண்டிருக்கின்றார்களோ. ஒரு முறை கேட்டால் போதாது, தொடர்ந்து இதை மீண்டும் மீண்டும் படித்து கொண்டிருக்கிறார்களோ. பிறகு இது எப்படிப்பட்ட தத்துவம், பவித்ரம் பரமம் சுச்சி, பவித்ரம் தூய்மைப்படுத்துகின்ற சாஸ்திரம், நம்மை கடைசியில் அஞ்ஞானத்திலிருந்தும் விடுவிக்கின்ற சாஸ்திரம் பவித்ரம். பரமம் சுச்சி, அத்வைத ஞானத்தை கொடுத்து இரண்டற்ற தன்மையில் நம்மை வைக்கின்ற
மேலான தூய்மைப்படுத்தும் சாஸ்திரம். சுச்சினாலும் பவித்ரம்னாலும் கிட்டத்தட்ட ஒரே பொருள் தான். ஒன்று வந்து மற்ற அசுத்தத்திலிருந்து தூய்மைப்படுத்துவது, அஞ்ஞானத்திலிருந்தும் தூய்மைப்படுத்தும் பரமம் மேலான இந்த சாஸ்திரத்தை யார் படிக்கின்றார்களோ, ச பூயேத, அவர்கள் தூய்மைப்படுத்தப்படுகிறார்கள் என்னால். பூயேத அப்படின்னா பியூரிஃபைடு, அவர்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜில் தூய்மைப்படுத்தப்படுகிறார்கள். பிறகு அவர்கள் என்ன செய்கிறார்களா, மாம் அகரக, ஒவ்வொரு நாளும் என்னை ஞான தீபேன தர்ஷயன், ஞானம் என்ற தீபத்தினால் பார்த்து கொண்டும் மற்றவர்களுக்கு காட்டிக்கொண்டும் அவர்கள் தூய்மை அடைகின்றார்கள். அதாவது பகவானை பார்க்கிறதுங்கிறது இதுதானா, இந்த சாஸ்திரத்தை படிக்கிறது அப்படிங்கிறது பகவான் சொல்றாரு என்னை பார்ப்பதற்கு சமம். பகவானை நம்ம பார்க்கறதுனா எப்படி, இந்த சாஸ்திரம் படிக்கிறது. ரொம்ப கிராஸா பார்க்கிறது கண்ணுல நம்ம பார்க்கிறது, பிரத்யக்ஷ பிரமாணத்துல வந்து பகவானுக்கு ஒரு உருவத்தை செஞ்சு பார்க்கறது ஒன்று, பிறகு பிரேயர் பண்றது மானசீகமா கற்பனையில பார்க்கிறது. இது பகவானுடைய சொரூபத்தை அறிவுபூர்வமாக, அதனாலதான் ஞான தீபேன, ஞானம் என்ற தீபத்தின் மூலம், தர்ஷ என்ன மற்றவர்களுக்கும் காட்டிக்கொண்டு தானும் பார்த்து கொண்டு, சக அவர்கள் பூயேத என்றால் தூய்மை அடைகின்றார்கள். இனி அடுத்த ஸ்லோகத்துல மேலும் இதை கேட்பவர்கள், இப்ப இந்த ஸ்லோகத்துல கேட்டு மீண்டும் மீண்டும் படிப்பவர்கள் மோட்சத்தை அடைகிறார்கள், இதை கேட்டு புரிந்து கொள்பவர்களும் மோட்சத்தை அடைகின்றார்கள். அதை கூறுகின்றார் 28வது ஸ்லோகம். ய ஏதத் ஸ்ரத்தயா நித்யம் அவ்யக்ரஸ்ருணுயான் நரக மயி பக்திம் பராம் குர்வன் கர்ம பிர் நசபத்யதே. கேட்பவர்களுக்கான பலஸ்ருதி இந்த உத்தவ கீதையை யக யார் ஒருவர் ஏதத் இந்த உத்தவ கீதா சாஸ்திரத்தை ஸ்ரத்தையா ஸ்ரத்தையுடன், அதுதான் முக்கியம், ஸ்ரத்தையுடன். ஸ்ரத்தையுடன்னா இங்கு சொல்லப்படுகின்ற பகவானால் உபதேசிக்கப்படுகின்ற ஒவ்வொரு வாக்கியமும் சத்தியம், அது உண்மை என்ற புத்தியுடன். ஸ்ரத்தையா நித்தியம், இங்க நித்தியம் என்றால் கமிட்மெண்ட், ஏதோ கேட்டோம் அப்படின்னு இல்லாம முழுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் கேஷுவலாக பண்ணலாம் அல்லது கமிட்டடாக பண்ணலாம், அது படிப்பாகலாம் ஈவன் கேம் ஆகலாம். இப்போ கிரிக்கெட் இருக்கு, ஸ்டேட் இன்டர்நேஷ்னல் டீம் பிளேயர்ஸுக்கு விளையாடுறதுக்கும் பசங்க சும்மா விளையாடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ சும்மா விளையாடுறது ஒரு என்டர்டெயின்மெண்ட் விளையாட்டுக்காக, பட் அதுவே வாழ்க்கையை எடுத்துட்டு விளையாண்டா என்ன கமிட்மெண்ட் இருக்கும். அப்படி இங்கே நித்தியம்னா ஃபுல் வித் கமிட்மெண்ட், அதை புரிஞ்சுக்கணுங்கிற முழு ஈடுபாட்டுடன். ஸ்ருணுயாத் நரக, நரக என்றால் ஒரு மனிதன், ஸ்ருணுயாத் கேட்கின்றானோ, அவ்யக்ரஹ, அவ்யக்ரஹ என்றால் அமைதியான சஞ்சலமற்ற மனதுடன், கலக்கமற்ற மனதுடன். அவ்யக்ரஹ என்றால் இதை கேட்கும் பொழுது மன அமைதியா இருக்கணுமா, என்ன மனதுல எத்தனையோ போராட்டங்கள் எல்லாம் இருந்து இதை கேட்டோம் அப்படின்னா அந்த நேரத்தில் இருக்கிற போராட்டத்துக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்குமான்னு தான் பார்ப்போமே தவிர மோக்ஷங்கிற லட்சியத்துக்கு இந்த சாஸ்திரத்தை பயன்படுத்த மாட்டோம். இப்போ சிலர் சொல்வார்கள்,
இந்த கீதை போன்ற சாஸ்திரம் எல்லாம் மனசு கஷ்டமா இருக்கும்போது படிப்பேன் அப்படின்னு. மீதி நேரம் என்னன்னா, மீதி நேரம் அது எதுக்கு? அப்ப என்ன, அது ஏதோ ஒரு ஸ்லீப்பிங் டோஸ் மாதிரியும் அல்லது கஷ்டமா இருந்தா பெயின் கில்லர் மாதிரியும் யூஸ் பண்றது. அப்படி இல்லை, அவ்வியக்ரகன மனசை அமைதிப்படுத்தி கொண்டு தெளிவான மனதுடன், கவலையற்ற மனதுடன், ஏதோ ஒரு மேலோட்டமான கவலைக்கு ஒரு மருந்தா படிக்காம, அதையே அதுல ஏதோ ஒரு உண்மை இருக்கு அதை உணரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துடன் படித்தல். ஆனா ஆரம்பத்தில் அப்படி வரல, அது தவறு கிடையாது. ஆனா சாஸ்திரத்தை அதற்கு பயன்படுத்த கூடாது. சாஸ்திரம்ங்கிறது பெயின் கில்லர் அல்ல. ரொம்ப பேருக்கு அப்படித்தான் இருக்கு. இப்ப யோகா எவ்வளவு நாள் பண்ணுவாங்கன்னா, பெயின் இருக்கிற வரைக்கும் நல்லாயிட்டா விட்டுறது. அப்படி சாஸ்திரத்தை பயன்படுத்தாமல் மனக்கவலை அற்றவனாக, மன சோர்வு அற்றவனாக யார் சுருணு யார் படிக்கின்றார்களோ. பிறகு பகவான் சொல்றார், மயி பக்தின் பராம் குருவன், அதுவே என்னிடத்தில் செலுத்தப்படுகின்ற மேலான பக்தி. மயி என்னிடத்தில் பராம் பக்திம் குருவன், மேலான பக்தியை செய்தவர்களாக. இப்ப அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, என்னிடத்துல ஒரு பெரிய பக்தி செய்துள்ளார்கள். இப்ப பகவான புரிஞ்சுக்கிறதுக்காக செய்யற முயற்சி தான் பக்தியில மேலான நிலை. நம்ம உணர்வுகளை பகவான் இடத்துல வைக்கிறதும் பக்தி தான், ஆனா அந்த விஞ்ஞானமய கோஷத்தை வைக்கிறது இருக்கே அதுதான் மேலான பக்தி. இப்ப மேலான பக்தியை என்னிடத்தில் செய்தவர்களாக, பிறகு நம்ம சப்ளை பண்ணிக்கணும் ஞானத்தை எல்லாம் அடைந்து, கர்மபிகி நசபத்யதே, எந்த கர்மத்தினாலும் அவர்கள் பந்தப்படுவதில்லை. இது வந்து மோக்ஷம், அவங்களுக்கு ஜீவன் முக்தி என்ற பலன் கிடைக்கின்றது. கர்மபிகி என்றால் கர்ம வினைகளிலிருந்து அவர்கள் விடுதலை அடைகின்றார்கள். நபத்யதே என்றால் பந்தப்படுவதில்லை. இது வந்து இறந்ததற்கு பிறகு அவங்களுக்கு எந்த கர்மமும் இல்லை, அதனால மீண்டும் பிறப்பதில்லை. இருக்கும் பொழுதும் எந்த கர்மமும் அவர்களை சம்சாரி ஆக்காது. உடல்ல சில நலம் கேடு வரலாம், ஆனால் அவர்கள் சம்சாரியாக இருக்க மாட்டார்கள். இப்ப இதுவரை இவ்விதம் கூறி, இனி அடுத்த ஸ்லோகத்தில் கீதையில் அர்ஜுனனிடம் கேட்டது போலவே இங்கு பகவான் உத்தவரிடம், இதுவரை நான் உனக்கு செய்த உபதேசம் உனக்கு புரிந்ததா என்று உத்தவரிடம் பகவான் கேள்வி கேட்கிறார். இப்ப இவ்வளவு நேரம் உத்தவர் கேள்வி கேட்டுட்டு இருந்தார் பகவானிடம், இப்ப பகவான் உத்தவரிடம் கேட்கின்றார். 29வது ஸ்லோகம். அப்யுத்தவ த்வயா பிரம்ம சகே சமவதாரிதம் அபி தே விகதோ மோஹகம் சோகஸ்சாசௌ மனோபவகம். இந்த ஸ்லோகத்தில் பகவான் உத்தவரிடம் கேள்வியை கேட்கின்றார். பிறகு சில ஸ்லோகங்களுக்கு பிறகு உத்தவர் தெளிவாக பதில் சொல்ல போறார். இப்ப இந்த இடத்துல கேள்வி உடனே பதில் வராது, என தொடர்ந்து மேலும் சில கருத்துக்கள் பகவான் சொல்லுவார். பிறகு உத்தவர் இதற்கு பதில் சொல்ல போறார். கேள்வி என்ன? உத்தவ சகே, உத்தவரை அழைக்கின்றார். ஹே உத்தவா, சகே நண்பனே என்று அழைக்கின்றார். இப்ப இவ்வளவு நேரம் சிஷ்யனா இருந்த உத்தவர் வந்து இப்ப நண்பனா மாறிட்டார். காரணம் என்ன? பகவான் அடைஞ்சா அதே ஞானத்தை அடைஞ்சார். அதனால பகவான் உத்தவரை இப்போ ஒரு நண்பனா ட்ரீட் பண்றார். சகேனா ஃப்ரெண்டு, நண்பா அப்படின்னு அழைக்கின்றார். இப்பெல்லாம் யாரும் நண்பான்னு அழைக்கிறதுல ஏதோ பேர்ல அழைக்கிறார்கள், அது எதுக்கு இங்கெல்லாம் சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி அழைப்பார்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள. பகவான் வந்து நண்பனே அப்படின்னு அழைக்கிறார். நண்பனே உத்தவா, அபி
இங்க அபிங்கிற சொல்லுக்கு கிம் என்று பொருள், கேள்வி. அபிங்கிற சொல் பிரஷ்னார்த்து, கேள்விங்கிற அர்த்தத்துல பகவான் சொல்றார், அபி துவயா பிரம்ம சமவதாரிதம். சமவதாரிதம் கிம், பிரம்ம பரம்பிரம்மமானது துவயா உன்னால், சமவதாரிதம் அபி அப்பினா கிம், சமவதாரிதம்னா கிரகிக்கப்பட்டு விட்டதா, புரிந்து கொள்ளப்பட்டு விட்டதா, பிரம்ம தத்துவம் உன்னால் புரிந்து கொள்ளப்பட்டு விட்டதா, நீ அந்த பிரம்மத்தை புரிஞ்சிட்டயா. சிம்பிளான க்வெஸ்சன், உனக்கு அந்த பிரம்ம புரிஞ்சிச்சா. இப்ப இப்ப பிரம்மன்னா என்னன்னு கேட்ட மாட்டார் உத்தவர், ஏன்னா இவ்வளவு நேரம் இவ்வளவு காலம் பிரம்மத்தை பத்தியே உபதேசிச்சு கேக்குறாரு. சமவதாரிதம்னா நன்கு அந்த தத்துவம் உனக்குள் கிரகிக்கப்பட்டு விட்டதா, இப்ப பிரம்ம தத்துவம் உனக்கு புரிந்ததா, இது ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி, அபிதே விகதோ மோகக, மோகக தே விகதக கிம், உனக்கு தே உனக்கு மோகமானது விகதக விலகிவிட்டதா, உன் மனதில் இருக்கின்ற மோகமானது உன்னை விட்டு விலகிவிட்டதா. அர்ஜுனனுடைய பதில் என்ன, நஷ்டோ மோகக ஸ்மிருதிர் லப்தா தொத் பிரசாதாத் மயாச்சுதன்னு சொன்னான், நஷ்டக மோககன்னு சொன்னான். அதே தான் இங்கே உத்தவரிடம் கேட்கிறார், விகதக மோகக கிம், உனக்கு மோகம் என்கின்ற குறையானது அல்லது சம்சாரமானது விஞ்ஞானமய கோஷத்திலிருந்து விலகி விட்டதா, உனக்கு மோகம் போயிடுச்சா, பிரம்ம புரிஞ்சிடுச்சா. அடுத்தது, சோகஸ்ச அசௌ மனோபவக, மனோபவகன மனதை பற்றி உள்ள, மனதில் குடிகொண்டுள்ள மோகமும் சரி அசௌ இந்த சோகமும் உன்னை விட்டு சென்று விட்டதா. சோகஸ்ச அசௌ மனோபவக, மனோபவகன நம்முடைய மனதில் குடிகொண்டிருக்கின்ற சோகக சோகமும் உன்னை விட்டு சென்று விட்டதா. இங்க அதே வார்த்தை எடுத்துக்கணும், விகதக அபி விகதக கிம், அதாவது போயிடுச்சா, மனசில் இருக்கிற சோகம் போயிடுச்சா, மனசில் இருக்கிற மோகம் போயிடுச்சா, பிரம்மன் உனக்கு புரிந்ததா. இப்போ உனக்கு பிரம்ம தத்துவம் புரிஞ்சுதா, மனசில் இருக்கிற மோகம் போயிடுச்சா, மனதில் இருக்கிற சோகம் போயாச்சா, இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கான தெளிவான பதிலை சில ஸ்லோகங்களுக்கு பிறகு உத்தவரே சொல்ல போறார். எனக்கெல்லாம் போயிடுச்சு, நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லி பாசிட்டிவான பதிலை சொல்ல போறார். ஏன்னா பகவான இறுதியா அவர் வழி அனுப்புறார், பிறகு இவரும் வந்து தவம் செய்து இவருடைய தேகத்தையும் கொஞ்சம் வருஷங்களுக்கு பிறகு விட போறார். இப்ப இவருடைய பதில நம்ம பின்னாடி பார்க்க போறோம். எனக்கு மோகம் சோகம் பயம் எல்லாம் போய் நான் சந்தோஷமா இருக்கேன், ஜீவன் முக்தனா இருக்கிறேன்னு பதில் சொல்ல போறார். இப்ப இந்த ஸ்லோகம் வந்து உத்தவரை பார்த்து பகவான் கேட்கிறார். கேட்கும் போதே பகவானுக்கு தெரியுது போல் இருக்கு, உத்தவருக்கு இதெல்லாம் போயிடுச்சு, மோகமும் போயிடுச்சு சோகமும் போயிடுச்சு, பிரம்மத்தை அவர் புரிஞ்சிட்டார் அப்படிங்கிறத பகவான் புரிந்து கொண்டார். ஆகவே அடுத்த சில ஸ்லோகங்களில் இந்த அறிவை யாருக்கு கொடுக்க கூடாது, யாருக்கு கொடுக்க வேண்டும், அதை பகவான் தொடர்ந்து சொல்லிடுறார். இப்போ பகவான் வந்து உண்மையிலேயே உத்தவரிடம் பதிலை பெருசாக எதிர்பார்க்கலை, வெயிட் பண்ணலை. காரணம் என்ன, அவ்வளவு நம்பிக்கை உத்தவருக்கு புரிஞ்சாச்சுன்னு. ஆகவே அடுத்த உபதேசம் பகவான் செய்கிறார், இந்த அறிவை நீ யாருக்கு கொடுக்க கூடாது, யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு ஒரு அமைதியை வரும் பொழுது உத்தவர் வந்து பேசுவார், எனக்கு மோகம் போயாச்சு சோகம் போயாச்சு பிரம்மன் புரிஞ்சாச்சுன்னு சொல்ல போறார். இனி அடுத்த ஸ்லோகத்தில் இந்த டீச்சிங், இந்த வேதாந்த தத்துவத்தை யாரிடம் சொல்லக்கூடாது,
பிறகு அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல யாருக்கு சொல்ல வேண்டும். இப்ப அதிகாரி நிர்ணயம்னு சொல்றது, அதிகாரி நிர்ணயம்னா யாருக்கு இதை உபதேசிக்க வேண்டாம். அடுத்த ஸ்லோகம் 30வது ஸ்லோகம். நாஸ்திகாய ஷடாய ச அசுஸ்ரூஷோர பக்தாய துர்விநீதாய தீயதாம். ந ஏதத் தீயதாம், ந ஏதத் தீயதாம்னா இதை கொடுக்க கூடாது இவர்களுக்கெல்லாம், இப்படிப்பட்ட தன்மை உடையவர்களுக்கு இந்த அறிவை கொடுக்க கூடாது. தீயதாம்னா இதை டீச் பண்ணாத, இதை உபதேசிக்காதே. ந ஏதத் துவயா உன்னால், இப்ப நீ வந்து இவங்களுக்கெல்லாம் இதை சொல்லாதே. இப்ப யாரெல்லாம், இரண்டாவது வரியில் இருக்கிற முதல் சொல் அதுதான் ரொம்ப முக்கியம். அசுஸ்ரூஷோகோ, அசுஸ்ரூஷோகனா இதை உன்னிடத்தில் கேட்காதவர்களிடத்துல சொல்லாத. இப்ப இதனுடைய அர்த்தம் என்னன்னா, கேட்டா சொல்லு, கேட்கலினா சொல்லாத, இதுதான். அசுஸ்ரூஷோனா கேட்க விரும்பாதவர்களிடம் நீ சொல்லாத. சில பேர் வந்து கேட்க விரும்பாதவங்கிட்ட சொல்லிட்டு நீங்கள் ஏன் விரும்பாதவங்கிட்ட சொன்னீங்கன்னு கேட்டால் அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, நமக்கு தெரியாதல்ல விரும்புகிறாங்களா இல்லையான்னு சொல்லி வச்சுருவோம், ஒன்றும் வேஸ்ட்டாக போகிறது இல்லையே அப்படி சொல்கிறது. அப்படி தான் ஒருத்தர் சொன்னார், நான் ஏன் இதெல்லாம் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட போய் சொன்னீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்ன பதில், நமக்கு தெரியாதல்ல அவங்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு. அதனுடைய அர்த்தம் வந்து நம்ம சொல்லணும், அதுக்காக சொல்கிறோம், அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன். அதாவது எந்த ஒன்றை பெற்றாலும், ஒரு நகை வாங்குகிறோம் உடனே போய் பூட்டி வச்சுக்கிறோமா என்ன, இது செருப்பு தான் புதுசாக ஒன்று வாங்குகிறோம், உடனே நமக்கு தெரிஞ்சவங்க நாலு பேர்த்திட்ட காட்டி இது நான் வாங்கியிருக்கிறேன்னு காட்டிட்டு வச்சுட்டா தானே சந்தோஷம். இது நம்முடைய சுபாவம், தவறு கிடையாது. ஒரு நல்லது நம்மகிட்ட இருந்தால் காட்டுறதுல தப்பு இல்லை. ஆனால் சில பேர் வாங்கிறதே மற்றவங்களுக்குள்ள ஒரு பொறாமையை தூண்டி விட்டு பார்த்து ரசிக்கிறதுக்கு தான். பட் நம்மளுடைய நேச்சர் என்னென்னா, ஏதாவது புதுசாக நமக்கு ஒன்று கிடைச்சா உடனே அதை காட்டிக்கணும், ஷேர் பண்ணணும்னு இருந்தால் நல்ல புத்தி, அதை ஷேர் பண்ணுறதுங்கிறத விட காட்டிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய சுபாவம். அதே போல் புதிதாக இப்படி ஒரு அறிவு வந்தால், இந்த அறிவு செய்கிற பெரிய அறிப்பு என்னவென்றால், உடனே உள்ளே போகணுன்னு யார்கிட்டையாவது சொல்லணுமே, எனக்கு இது தெரிஞ்சிருக்கு, இது யாருக்கும் தெரியலையே, குறிப்பாக வீட்டில் இருக்கிறவங்க மற்றவங்களுக்கு இதை தெரியலையே தெரியலையேன்னு நம்ம எரியாமல் இதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு தூண்டும். சொல்கிறதுல தப்பில்லை, அது நல்ல ஆட்டிடியூடு தான். ஆனால் இங்கே பகவான் சொல்கிறார், விருப்பம் இல்லாதவர்களிடம் சொன்னால் என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, அவர்களுக்கு அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாமலே வெறுப்பு வந்துடும், அதுக்கப்புறம் பக்கமே போக மாட்டார், அந்த புஸ்தகத்தை பார்த்தாவே அலர்ஜி ஆயிரும். அதனால அவர்களுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாமலேயே ஒரு தேசம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து அவர்களுக்கு சொல்லக்கூடாது. அவர்களாக கியூரியஸா, என்ன இது இவ்வளவு நேரம் உட்கார்ந்து உன்னை படிக்க வைக்கிறது என்ன, உனக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுத்தது என்ன அப்படின்னு கேட்டால் இதுதான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லலாம். கேட்டாச்சுன்னு கிடைச்சாச்சுன்னு ஆரம்பிச்சிடக்கூடாது. ஆள் கிடைச்சாச்சு கேட்டாச்சுன்னு கேட்டால் எந்த அளவுக்கு அவர்களுக்கு பக்குவம் இருக்குன்னு பார்த்து ஷேர் பண்ணணும். ஒரு முக்கியமான கருத்து என்னவென்றால், இந்த சாஸ்திரம் மற்றவர்களுக்கு உபதேசம் செய்ய நாம் படிக்கவில்லை, நாம புரிஞ்சுக்கிறதுக்கு தான் படிக்கிறோம். அதற்கு மேலே யாராவது கேட்டால் நம்ம ஷேர் பண்ணலாம், பண்ணாமல் இருக்கலாம். சில பேர்த்துக்கு எனக்கு சொல்ல தெரியலையேன்னு ஒரு சோகம்,
பை ஃபேக்ட் சொல்ல தெரியலனா சந்தோஷப்படணும். காரணம் என்ன? சொல்ல வேண்டாம். சொல்றதுக்காக நம்ம படிக்கலை, அது நம்ம மனசில் நல்லா பதியணும். இதை படிக்கிறது நமக்காக படிக்கிறோம், தேவைப்பட்டால் ஷேர் பண்ணலாம், இல்லைன்னா பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால் இந்த வேதாந்த பாடம் மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக படிக்கிறோம். இதை படித்தாவே போதும், புரிஞ்சிட்டா போதும், சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அது சிறு வயதில் படிச்சிருந்து சமஸ்கிருதமெல்லாம் படிச்சிருந்து அதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்து அது இயற்கையாக நடக்கலாமே தவிர அது செயற்கையாக வரக்கூடாது, நம்ம கிரியேட் பண்ணக்கூடாது. இது ஒரு ப்ரொஃபஷ்னல், இது ஒரு லைஃப் ஸ்டைலாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்டு அமைஞ்சா ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா விட்டுறணும். ஏன்னா ரொம்ப பேர்த்தினுடைய பலகீனம் இது, யாருக்காவது சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா சாஸ்திரத்தில் வேற அப்படி வேணும் ஒன்று சொல்லியிருக்கு, ஒரு அறிவை அடைஞ்சு யாருக்கும் கொடுக்காம இறந்துட்டா பிரம்மராட்சசன் ஆயிடுவேன்னு சொல்லியிருக்கு. நம்ம பிரம்மராட்சசன் ஆகிற அளவுக்கு ஒன்றும் படிக்கலை, ஏதோ கொஞ்சம் நமக்கு புரிகிற அளவு தான் படிச்சிருக்கோம். ரொம்ப சாஸ்திரம் மேதை ஆயிட்டு இந்த அறிவை யாருக்கும் கொடுக்காம போயிடாதுங்கிறதுக்காக அது சொல்லப்பட்டது. நம்ம வந்து அஸ்ருஸ்ரூஷோனா கேட்க விரும்பாதவர்கள், உங்களிடம் கேட்காதவர்களிடம் நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. இப்போ வேதாந்தம் படிக்காதவங்களுக்கு இந்த டாப்பிக்கை பற்றி பேச முடியாது, படித்தவங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டாபிக் கிடச்சிச்சு. அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா கடைசியாக உத்தவர் வந்து சைலண்ட் ஆக்கிறார், அதையும் நம்ம பார்க்குறோம். கடைசியாக அவருக்கு இந்த ஞானம் என்ன கொடுத்ததுன்னா ரெண்டு மூணு ஸ்லோகத்துக்கு அப்புறம் பார்ப்போம். அவருக்கு மௌனத்தை இந்த ஞானம் கொடுத்தது. பிறகு அதுக்கப்புறம் போயிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு போகிறார், அங்கே கதையெல்லாம் அதுக்கப்புறம் கிடையாது. அவ்விதம் கேட்பவர்களுக்கு மட்டும்தான் இதை கொடுக்க வேண்டும், அதுதான் முக்கியம். இப்போ நம்மளும் வந்து இதை சொல்கிறதுக்காகவோ அல்லது சொல்லித்தான் ஆகணுங்கிற நிபந்தனையோ இல்லை. ஏன்னா நம்ம படித்தோம்னா அந்த வார்த்தை அர்த்தம் மனசில் இருந்தால் நமக்கு போதும். இப்போ அஸ்ருஸ்ரூஷோஹோ ந தியதாம், இனி மற்ற சொற்கள் எல்லாம் இந்த அறிவுக்கு தகுதி உடையவர்களுக்கு தான் நம்ம சொல்லணும். சில பேர் கேட்டாலும் இப்படிப்பட்ட தகுதிகள் இல்லை என்றால் சொல்லக்கூடாது. இப்போ இந்த இடத்துல இந்த தவறான குணங்கள் இருந்தால் சொல்லக்கூடாது, அப்படிப்பட்டவர்களிடம் நீ சொல்லாதே. அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம எந்த ஒரு அறிவையும் கொடுக்கணுங்கிற கடமை நமக்கு இல்லை. ஆனாலும் நம்ம பலகீனம் என்ன சொல்லும் தெரியுமோ, அவங்களையெல்லாம் நம்ம மாற்றணுமல்ல அப்படின்னு சொல்லிடும். இப்படியெல்லாம் நமக்குள்ள ஜஸ்டிஃபிகேஷன் வரும். மாறி வர்றவங்களுக்கு சொன்னால் போதும், நம்ம மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்தது நாஸ்திகாய, நாஸ்திகர்களிடம் இதை கூறக்கூடாது. இங்க நாஸ்திகர்கள் அப்படின்னு சொன்னா வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், வேதத்தை ஒரு ஞானத்தை கொடுக்கும் கருவியாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நாஸ்திகர்கள். இப்போ நாஸ்திகர்கள் இதை கேட்பாங்களா அப்படின்னு ஒரு டவுட்டு தான், 90% கேட்க மாட்டார்கள். நாஸ்திகனாக இருந்துட்டு ஒருத்தன் கேட்குறான்னு சொன்னால் அதில் என்ன குறை காணலாம்ங்கிற எண்ணத்தில் கேட்பார்கள். சில பேர் புஸ்தகத்தை படித்து அதில் என்ன குறை சொல்லலாம் அப்படின்னே படிப்பார்கள். இப்போ அப்படிப்பட்டவர்களிடம் நம்ம பேசணுங்கிற அவசியம் இல்லை. இங்கே சொல்லாத அப்படின்னா அவங்களுடைய கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம ஒரு புரிஞ்சுக்கணும், ஒருத்தர் கேள்வி கேட்டால் கண்டிப்பாக பதில் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம நினச்சிக்கிறாரா கேள்வி கேட்டால் பதில் சொல்லிடணும்னு? சில கேள்விகளுக்கெல்லாம் இந்த அசட்டு சிரிப்புன்னு ஒன்று இருக்குது, அதுதான் பதில். அப்படி ஒரு சிரிச்சுட்டு போயிடுறது தான். காரணம் என்ன? அந்த கேள்விக்கு அவங்க தகுதி இருக்கலாம், ஆனால் நம்ம சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. கேள்வி அவங்க கேட்கலாம், ஆனால் அந்த கேள்விக்கான பதிலுக்கு அவங்களுக்கு அருகதை இருக்காது. இப்போ நாஸ்திகாயன்னா வேதத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், சாஸ்திரத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், தர்மா தர்மத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஈஸ்வரன் கர்மபல தாதா என்பதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். ஏன்னா ரொம்ப பேர் வந்து கர்மம் பண்ணால் பலன் தானாக வருமே, அதுக்கு எதுக்கு கடவுள்னு ஒருத்தர், அதுக்கு எதுக்கு ஈஸ்வரன் ஒருத்தர், இவர்கள் தான் நாஸ்திகர்கள். பிறகு ஷடாயச, ஷடாய என்றால் தீய நடவடிக்கை இருப்பவர்கள். ஷடாய் ரோக் அப்படின்னு எல்லாம் சொல்றோம்ல,
ஒழுக்கமில்லாத நடவடிக்கை. ஷடாய, அதாவது பண்பாடு இல்லாதவர்கள். அஸ்ருஸ்ரூஷோகோ, கேட்காதவர்களிடத்தில் சொல்லக்கூடாது. இனி இரண்டாவது வரியில் இரண்டாவது சொல் அபக்தாய, பக்தி இல்லாதவர்களிடத்திலும் நாம் கூறக்கூடாது. ரொம்ப பேர் வந்து ஒரு கியூரியாசிட்டிக்கு ஒரு பக்தியும் இல்லாமல் என்னதான் சொல்லுது அப்படின்னு ஒரு மென்டல் எக்ஸசைஸ்க்காக கேட்டால் நம்ம சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ அவங்களுடைய பாவனை சரியில்லைனா நம்ம பதில் தெரிந்தாலும் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்க சொல்லலாம், தெரிஞ்சுட்டே நீ சொல்ல மாட்டேங்கிறன்னு இருந்துட்டு போகட்டுன்னு வாங்கிக்கலாமே தவிர சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ சடாயன்னா ஒழுக்கம் இல்லாதவர்கள், நடவடிக்கை சரியில்லாதவர்கள் இடத்துல சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. தார்மீகமாக வாழாதவர்கள் இடத்துல சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. பக்தி இல்லாதவர்களிடத்தில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இங்கே பக்தி இல்லைன்னு சொன்னால் சில பேர் உன்ன கிருஷ்ணர் சிவன் பிரித்து வச்சுட்டு நான் சிவனை தான் வழிபடுவேன், விஷ்ணுவை ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னால் இது பகவான் கிருஷ்ண பகவான் விஷ்ணு அவதாரம். அந்த பகவான் இடத்துல பக்தி இல்லைனா, கிருஷ்ணர் இடத்துல பக்தி இல்லைனா நம்ம சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அடுத்தது துர்விநீதாய, துர்விநீதாயங்கிறதுக்கு ரெண்டு பொருள். ஒன்று நடத்தை சரியில்லாதவர்கள், இனி ஒன்று பணிவு அற்றவர்கள், பணியாதவர்கள். இந்த பணிவில்லை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொன்னாலும் சரி நீ சொல்கிற அப்படின்னு கேட்பார்களே தவிர இதில் உண்மை இருக்குங்கிற எண்ணத்தில் கேட்க மாட்டார்கள். இப்போ துர்விநீதாயன்னா ஒழுக்கமான நடவடிக்கை இல்லாதவர்களிடத்திலும் அல்லது பணிவில்லாதவர்களுக்கு ந தீயதா. இங்கே கொடுக்காதே அப்படிங்கிறதுல முக்கியத்துவம் கிடையாது, கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுதான் இங்கே பாயிண்ட். இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. நீ அவங்களுக்கு சொல்லவே கூடாது அப்படின்னு பகவான் சொல்கிறத விட நீ அவங்களுக்கு சொல்லணுங்கிற கடமை உனக்கு இல்லை, அதனால் நமக்கு எந்த கில்ட்டும் வேண்டாம், கேட்டு நான் சொல்லலையே அப்படின்னு ஒரு குற்ற உணர்வு நமக்கு வேண்டாம். இனி அடுத்த ஸ்லோகத்தில் யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு இதை உபதேசிக்கணும்னு பகவான் பாசிட்டிவாக சொல்கிறார். பகவத்கீதையில் செஞ்சதையே செய்கிறார். அங்கேயும் சர்வ தர்மான் பரித்தியஜன்னு சொல்லிட்டு அதபஸ்காயா பக்தாயன்னு சில லிஸ்ட்டு சொன்னார், இவங்களுக்கெல்லாம் டீச் பண்ணாதன்னு சொல்லி. அதே பேட்டர்னில் தான் இங்கேயும் பகவான் நிறைவு செய்கிறார். அடுத்த ஸ்லோகம் யாருக்கு கொடுக்க வேண்டும், 31. ஏதைர் தோஷைர் விஹீனாய ப்ரஹ்மன் யாய ப்ரியாய ச சாதவே சுசயே ப்ரூயா பக்தி ஸ்யாத் சூத்ர யோஷிதா. யாருக்கு இந்த உத்தவ கீதையை உபதேசிக்க வேண்டும், யாருக்கு அருகதி தகுதி? ஏதைஹி தோஷைஹி விஹீனாய, முன் ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டுள்ள குற்றங்களிலிருந்து நீங்கியவர்களுக்கு. ஏதைஹி தோஷைஹினா சென்ற ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட தோஷங்களிலிருந்து, விஹீனாயனா விடுபட்டவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். அப்போ சென்ற ஸ்லோகத்தை அப்படியே தலைகீழாக பார்க்கணும். அப்படி அதம்பாய அஷடாய சுஸ்ரூஷோகோ பக்தாய அப்படி பார்க்கணும். இப்போ சென்ற ஸ்லோகத்தில் கூறப்பட்டுள்ள குற்றங்களிலிருந்து விடுபட்டவர்களுக்கு சொல்ல வேண்டும். பிறகு வேறு சில குவாலிஃபிகேஷன் தகுதியிலையெல்லாம் பகவான் சேர்த்துக்கொள்கிறார். பிரம்மன் யாய, பிரம்மன் யாய அப்படின்னா நல்ல கலாச்சாரத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு, நல்ல கல்ச்சரோட ஒழுக்கமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு. பிரியாயச்ச, உனக்கு பிரியமாக
உன்னிடத்தில் பிரியத்துடன் இருப்பவர்களுக்கு. உன்னிடத்துல யாரு பிரியமா இருக்கின்றார்களோ, நட்புடன் அன்புடன் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு. சாதவே சாதுக்களுக்கு, இங்க சாதுனா தவம் செய்பவர்களுக்கு. யாராவது ஒருத்தர் நல்லா தவம் செய்து கொண்டுள்ளார், அவர்களிடத்துல இந்த தோஷம் எல்லாம் இல்லை, அவர்களுக்கு இப்படி ஒரு அறிவு இருக்கிறது தெரியாம தவித்து கொண்டு இருக்கின்றார்கள், அப்ப நம்ம போய் அவர்களுக்கு கொடுக்கலாம். நீ இவ்வளவு தவம் பண்ணிட்டு இருக்கிறையே, இவ்வளவு பூஜை பண்றையே, இதை கொஞ்சம் படிச்சு புரிந்துகொள். சில பேர் வந்து அந்த பாராயணம் பண்றது, பூஜை பண்றது, ஜபம் பண்றது, ஹோமம் பண்றதுல ஸ்ரத்தையுடன் பக்தியுடன் ஒழுக்கமான வாழ்க்கையுடனும் இருப்பார்கள். இப்ப அவர்களுக்கு நம்ம அப்படியே கோடிட்டு காட்டலாம், தீ பிடிச்சா பிடிக்கட்டும் பிடிக்கலைன்னா பரவாயில்லங்கிற மாதிரி, இது இந்த நாலேஜ் அவங்களுக்கு கிடைச்சா கிடைக்கட்டும்னு நம்ம கொஞ்சம் சொல்லி பார்க்கலாம். இப்ப சாதவே, சாது என்றால் தவம் செய்பவர்கள். சுச்சையே, தூய்மையானவர்கள். இங்க கேரக்டர் அமானித்துவம் அதம்பித்துவம்னு சொல்லி பகவான் சொல்ல நட்பண்புகளுடன் இருப்பவர்களுக்கு கொடுக்கணும். பிறகு இங்க எல்லாத்திலையும் பகவான் ஒரே ஒரு நிபந்தனை வச்சிடுறார், பக்தி சியாத் சேத், பக்தி இருந்தால். பக்தி ஹி சியாத் அப்படிங்கிறது இங்க நிபந்தனை, பக்தி இருந்தால். யாருக்கு வேணாலும் நீ கொடுக்கலாம், பக்தின்னு ஒண்ணு இருந்து விட்டால். ஆனா சில பேர்த்துக்கு பக்தி இருக்கும், ஆனா அதை வெளிப்படுத்துற விதம் கொஞ்சம் தெரியாம இருக்கலாம், ரொம்ப லோ லெவல்ல இருக்கலாம். இருந்தாலும் பரவாயில்ல, பக்தி இருந்தால். பிறகு வேறு யாருக்கெல்லாம் கொடுக்கலாம், சூத்ர யோஷிதாம். சூத்ரன் என்றால் இந்த நான்கு வர்ணத்துல இந்த கலாச்சாரம் எல்லாம் இல்லாம ரொம்ப ஏழ்மையில இருப்பவர்கள், அவர்களுக்கும் சூத்ரர்களுக்கும் இதை உபதேசிக்கலாம். யோஷிதாம் என்றால் பெண்களுக்கும் இதை உபதேசிக்கலாம். காரணம் என்னன்னா, வேதத்தினுடைய சில மந்திரங்கள் தான் இந்த வர்ணத்தை சார்ந்தவர்கள், இந்த வயதை சார்ந்தவர்கள் தான் உபதேசிக்கணும் படிக்கணும்னெல்லாம் இருக்கு. இந்த ஞானத்துக்கு அப்படி ஒன்று கிடையாது. ஆண் பெண்கிற பேதமோ அல்லது பிராமண க்ஷத்திரிய வைசிய சூத்திரங்கிற பேதமோ அல்ல. பிறகு என்ன வேற்றுமைனா, குணம், கேரக்டர், ஸ்ரத்தா, பக்தி. அது இருந்தால், பக்தி சியாச்சே, பக்தி இருந்தால் யாருக்கு வேண்டுமானாலும் இதை உபதேசிக்கலாம். ஆனால் அந்த குணம் இருக்கணும்னு பகவான் சொல்றார். அதனால தான் கர்மகாண்டத்தையும் ஞானகாண்டத்தையும் நம்ம பிரிக்கிறோம். எதன் அடிப்படையில் வேதமானது கர்மகாண்டம் ஞானகாண்டம்னு பிரிக்கப்பட்டதுன்னா, பேசுற விஷயம், அதிகாரி, பல பேதம், இதுதான் முக்கியம். கர்மகாண்டத்தில் எத்தனையோ விஷயங்கள், ஞானகாண்டத்தில் பிரம்மந்தான் முக்கிய விஷயம், கர்மகாண்டத்தில் தான் அதிகாரிகள் எல்லாம் இருக்கு. இவங்களுக்கு சொல்லணும், இவங்களுக்கு சொல்லக்கூடாது, இந்தந்த குவாலிஃபிகேஷன் எல்லாம் இருக்குன்னு. ஞான காண்டத்தில் அது கிடையாது. குணந்தான், இந்தந்த தன்மையுடன் மனசு இருந்தால் அவங்களுக்கு சொல்லலாம், இந்த தன்மை இல்லை என்றால் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் வந்து இதில் வந்து வர்ண பேதம் கிடையாது, ஆண் பெண்கிற பேதமும் இல்லை. அதைத்தான் பகவான் கூறுகின்றார், இப்படிப்பட்டவர்களுக்கு சொல்ல வேண்டும். இனி அடுத்த ஸ்லோகத்தில் இந்த ஞான பலனை மீண்டும் கூறுகின்றார். 32. நைத விஜ்ஞாய ஜிஜ்ஞாஸோ பீத்வாபியூஷமம்ருதம் பாதவ்யம் நாவசிஷ்யதே. இந்த ஸ்லோகத்தின் சாராம்சம், இந்த ஞானத்தை அடைந்தவன் கிருத கிருத்யக பவதி, அடைய வேண்டிய அனைத்தும் அடைந்தவன் ஆகின்றான், நிறைந்தவன் ஆகின்றான்.
இந்த ஞானத்தினுடைய பலன் ஒருவன் வந்து கம்ப்ளீட் ஆகிறான், நிறைந்தவன் ஆகின்றான். ஒருத்தனை எப்ப நிறைந்தவன் சொல்லலாம், அவனால் அடைய வேண்டியது ஒன்று பாக்கி இல்லை. அதுக்கு இரண்டாவது வரையில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றார். பீத்துவா பீயூஷம் அமிர்தம், அமிர்தம் என்கின்ற ஒரு பானத்தை குடித்தவன். பீயூஷம்னா அமிர்தம், அதாவது மரணமற்ற தேவலோ தேவனாக வைக்க ஒருவனை தேவனாக்கும் அமிர்தத்தை குடித்ததற்கு பிறகு பாத்தவ்யம் அவனால் குடிக்க வேண்டியது ந அவசிஷ்யதே ஒன்றும் இல்லையோ. அமிர்தத்தை குடித்தவனுக்கு மறுபடியும் ஏதாவது குடிக்கணுங்கிறது ஒன்றும் கிடையாது. அமிர்தத்தையே அவன் டேஸ்ட் பண்ணியாச்சு, மறுபடி வேற ஏதாவது இவனுக்கு டேஸ்ட் பண்றதுக்கு இருக்கான்னா கிடையாது. இது எக்ஸாம்பிள் தான், அமிர்தத்தை எல்லாம் நான் பார்க்கலன்னு சொல்லக்கூடாது. இது ஒரு எக்ஸாம்பிள், புராணத்தில் சொல்லப்பட்ட உதாரணம். அவ்வளவு சுவையா இருக்குமா? இங்கே லோக்கல்ல இருக்கிறது எவ்வளவு போதையை கொடுக்குமோ அதுக்கு மேலே போதையை கொடுக்கும் அந்த அமிர்தம். ஸோ அதை குடித்ததுக்கப்புறம் இவன் வேற ஒன்று டேஸ்ட் பார்க்கறதுக்கு ஒன்றும் கிடையாது. அதுபோல இந்த தத்துவத்தை உணர்ந்தவன் உணர வேண்டிய அறிய வேண்டியது ஒன்றும் இல்லை. அதைத்தான் சொல்றார், ந ஏதத் விஜ்ஞாய ஜிக்ஞாசோகோ ஞாதவ்யம் அவசிஷ்யதே. ஜிக்ஞாசோகோ, ஒரு சாதகனுக்கு ஒரு ஜிக்ஞாசுவுக்கு, ஏதத் விஜ்ஞாய இந்த பிரம்ம தத்துவத்தை உணர்ந்ததற்கு பிறகு, இந்த பரம்பொருளை உணர்ந்ததற்கு பிறகு, ஞாதவ்யம் வேறு அறிய வேண்டிய ஒன்று ந அவசிஷ்யதே மீதி இல்லை. இதை அறிந்ததற்கு பிறகு வேறு ஒன்று அறிய வேண்டியது ஒன்று கிடையாது. அமிர்தத்தை பருகியதற்கு பிறகு பருக வேண்டியது வேறு ஒன்று இல்லை. அதுபோல இது கர்மகாண்ட எக்ஸாம்பிள், கர்மகாண்டத்தில் போல இங்க ஞான காண்டத்தில் அறிந்ததற்கு பிறகு அறிய வேண்டியது ஒன்றும் இல்லை. இப்போ இதனுடைய பொருள் தான் கிருத்த கிருத்தியத்துவம்னு சொல்கிறோம். இந்த கிருத்த கிருத்தியம் பல ஸ்டேஜில் இருக்குது, குறிப்பாக இரண்டு ஸ்டேஜ், ஒன்று மனோமயம், இனி ஒன்று விஞ்ஞானமயம். இப்போ விஞ்ஞானமயத்தினுடைய சொல்கிறாருங்க. இப்போ விஞ்ஞானமயம்னா இந்த புத்தி இதை அறிஞ்சதுக்கப்புறம் உன்னை அறிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசையிலிருந்து விடுதலை அடைகிறது. என்ன, வேத எதை அறிஞ்சாலும் அந்த அறிவு அழிவுக்கு உட்பட்டது, மாற்றத்திற்கு உட்பட்டது. என்ன, அறிகிற பொருள் மாற்றத்திற்கு உட்பட்டது. இந்த அழியாத பிரம்மத்தை ஒருவன் அறிந்து விட்டால் அந்த அறிவில் மாற்றமில்லை. அப்போ இவன் அறிவில் நிறைவை அடைகின்றான். இது வந்து விஞ்ஞானமய கோஷத்தில். ஒரு கால் நம்ம புத்தி வந்து எதையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற, இதை தெரிஞ்சுதான் ஆகணுங்கிற ஒரு தூண்டுதல் வேர்க்கை இல்லைன்னா நம்ம புத்தி லெவலில் ரிலாக்ஸ்ட் ஆயர். இப்போ ஒருத்தர்கிட்ட வந்து அதை நம்ம எப்படி ரிலாக்ஸ்டாக இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும்னா, ஒருத்தர் நம்மக்கிட்ட வந்து உன்னை பற்றி யாரோ ஒரு விஷயம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போயிடணும் அவர், அவ்வளோதான். என்னன்னு சொல்லக்கூடாது, என்ன என்னை பற்றி நாளைக்கு சொல்கிறேன்ட்டு போயிடணும், அவ்வளோதான். அந்த புத்தி இருக்கே தூங்காது, என்னை பற்றி என்னமோ இருக்குது இன்னும் நல்லா தான் இருக்கிறோம், அது தெரியாது என்னமோ. அப்போ அந்த புத்தியில் ஏதோ ஒன்று அறிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இன்டலெக்டில் இருக்கும், அது போயிடும். பிறகு மனது லெவலில் வந்து அடைய வேண்டியது, அதாவது அடைய வேண்டியது மனசில், இதை அடையணும் அதன் அடையணும் இது எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது மனோமய கோஷத்தில் இருக்கும். அதனால தான் பிராப்தவ்யம் பிராப்தம், அடைய வேண்டியது அனைத்தும் அடையப்பட்டது. ஞாதவ்யம் ஞாதம், அறிய வேண்டிய அனைத்தும் அறியப்பட்டு விட்டது. இங்கே பகவான் விஞ்ஞானமய கோஷத்தில் சொல்கிறார், பல இடங்களில் மனோமயத்திலிருந்து சொல்லுவார், அடைய வேண்டியதெல்லாம் அடைஞ்சாச்சு, இங்கே அடைஞ்சு ஒன்று ஏதாவது ஒன்று அடைஞ்சு என்னை இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறது ஒன்று கிடையாது. இப்போ இந்த பலன் இந்த இடத்துல பகவான் குறிப்பிடுகின்றார். மேலும் அடுத்த வகுப்பில் தொடர்வோம்.
பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. Thank you.